வணக்கம், என்னோடய பேர் சத்தியமூர்த்தி. நான் மலன்குளி கிராமம் கஸ்தூரி ஆர்கானிக் ஃபார்மில் ஃபார்ம் மேனேஜராக வேலை பார்க்குறேன். இந்த 140 ஏக்கராவில் நெல்லி மரம், மாமரம், பாக்கு, முந்திரி மரம், தென்னை எல்லா பயிர்களுமே இங்கே நாங்கள் நடவு பண்ணியிருக்கோம். எல்லாமே வருமானம் தரக்கூடிய நிலையில் இருக்குது. மாமரமெல்லாம் பார்த்திங்கன்னா பழமெல்லாம் பறித்து முடிச்சிருக்கு. ஒரு 140 ஏக்கராவில் பார்த்தீங்கன்னா 30-30 ஏக்கராவாக ஏக் மாடலில் ட்ரிப்பு போட்டு இப்போது வேலை முடிச்சிருக்கு. பேலன்ஸ் வந்து 70 ஏக்கராவுக்கு இப்போது ப்ராசஸிங் எல்லாம் பைப் லைன் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த ஏக் ட்ரிப்பு போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பகலில் தான் தண்ணி கட்டிக்கிட்டு இருந்தோம். மாமரம் நெல்லி மரத்துக்கெல்லாம் இது வந்து கட்டி முடிக்க முடியல எங்களால். அதனால் நாங்கள் இப்போ 70 ஏக்கராவுக்கு ஏக் மூலமாக ட்ரிப்பு போட்டு முடித்ததையுமே எங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்குது, நல்ல சௌரியமாக இருக்குது. நைட்லேயும் ஈஸியாக கேட் வால் மாற்றிக்கலாம், செல்லுலையே யார் வேணாலும் மாற்றிக்க முடியும். அதனால் நாங்கள் எனி டைம் இப்போ எல்லாமே 70 ஏக்கராவுக்கு நாங்கள் ஈஸியாக தண்ணி பாய்ச்சிக்க முடியுது. இந்த ஏக் மூலமாக நாங்கள் மொபிடெக்கில் ட்ரிப்பு போட்டங்காட்டி எங்களுக்கு உபயோகமாக இருக்குது. இங்கே வந்து எங்களுக்கு ரொம்ப வனவிலங்கள் ரொம்ப ஃபாரஸ்ட் ஓரமாக இருக்கிறதுனால நைட்டிலெல்லாம் தொந்தரவு இருந்தங்காட்டி நாங்கள் ஏக் மூலமாக ட்ரிப்பு போட்டங்காட்டி எங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ட்ரிப்பு போட்டதுனால எங்களுக்கு நெல்லி மரத்துக்கும் எலுமிச்சம் போடுற மரத்துக்கும் மாமரத்துக்கு தென்னை மரத்துக்கும் எல்லாத்துக்குமே பார்த்தா ஒரே ஈவனாக தண்ணி பாயறதுனால எங்களுக்கு இந்த வருஷம் நெல்லி மரத்துலேயும் நல்ல வருமானம் இருக்குது. எலுமிச்சம் பழம் செடிகளையும் பரவாயில்ல, ஒரு 8-10 பாக்ஸ் அளவுக்கு பழம் வாரம் பறிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு போதுமான வருமானம் இருக்குது இந்த ட்ரிப்பு மூலமா. இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் சென்சார் மாட்டியிருக்கு, தண்ணி தொட்டியில் ஃபிட் பண்ணியிருக்கோம். இது வந்து காட்டுக்கு பாஞ்சிட்ருக்கு, தொட்டியில் தண்ணி தீர்ந்துருச்சுனாலும் உடனே மெசேஜ் தந்துடுது மொபைலில், பார்த்துக்கலாம். பின்ன மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அதனால் எங்களுக்கு தண்ணி வந்து வேஸ்ட் ஆகாமல் கரெக்டாக கேட் வாலுக்கு கட்டிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வெதர் ஸ்டேஷன் மாட்டியிருக்கு. இதில் எவ்வளோ மில்லி மீட்டர் மழை பதிவாகுது பேஞ்சிருக்கு அப்படிங்கிறது மொபைலில் பார்த்துக்கலாம். அதுபோக காற்றோட திசை எவ்வளோ திசையில் எந்த திசையில் காற்று அடிக்குது, எவ்வளோ வேகத்தில் அடிக்குதுங்கிறதும் அதில் காட்டிடும், அதுவும் பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிணத்துலேயும் ஒரு ட்ரிப்பு மோட்டார் போட்டிருக்கோம், தனியாக தொட்டியிலையும் ட்ரிப்பு மோட்டார் போட்டிருக்கோம். ரெண்டும் தனித்தனியாக வேறு வேறு பக்கத்தில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துலேருந்து நாங்கள் ட்ரிப்பு மோட்டர் ஆன் பண்ணால் ஒரு கேட் வால் 5 கேட் வாலுக்கு ஆன் பண்ணணும்னா அது பாஞ்சிச்சுன்னா அதே மாதிரி இதில் பாயில் இது ஆஃப் ஆகிருக்குது அப்படின்னா தொட்டியில் இருக்கிற ட்ரிப்பு மோட்டர் ஆன் பண்ணாலும் அதே 5 கேட் வாலுக்கு தண்ணி பாயிற மாதிரி பைப் லைன் வந்து நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு ட்ரிப்பு மோட்டர்லேருந்தும் பாயிற மாதிரி பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து ஏக் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.